இது சிஆர் பிசினஸ் சொல்யூஷன், ஒரு கன்சல்டன்சி ஆர்கனைசேஷன். நாங்க தொடர்ந்து நாங்க வந்து வீடியோக்களை நாங்க போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களதுல வந்துட்டு சிஆர் பிசினஸ் சொல்யூஷன் blogspot.com எங்களுடைய பிளாக் ஒன்று இருக்கு. அந்த பிளாக் இதுவரைக்கும் ஒரு 20 லட்சத்து பேருக்கு மேல அதை விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக்ல வந்து நாங்க ரெகுலரா நாங்க வந்துட்டு ஒரு 115 தொழில் முறை ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல்ஸ் நாங்க இது வரைக்கும் நாங்க கொடுத்திருக்கிறோம். அப்படி கொடுக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, புதிய தொழில் 97 சோயா டஃபு, சோயா பன்னீர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்க போறோம். சோயா பன்னீர் என்பது ஹை புரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஒரு ஃபுட்டு. நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கான ஃபுட்டு போலவே இது இருக்கும். அதனால இந்த ஃபுட்டு வந்து மிகவும் முக்கியமானது. சோயா டஃபுன்றது சோயா பீன்ஸ், அதிக அளவு புரோட்டீன் சத்து உள்ளது. சோயா பீன்ஸ்ல இருந்து சோயா டஃபு நம்ம உற்பத்தி செய்யறோம். சோயா பன்னீரை தொடர்ந்து சாப்பிட்டால் இருதய நோய் வராது, சோயா கெட்ட கொழுப்புகள் உடலில் தங்காது, எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு உணவு. இது மூலப்பொருட்கள் சோயா பீன்ஸ் அண்ட் சிட்ரிக் ஆசிட் மட்டும்தான் இதுல நம்ம யூஸ் பண்றோம். இந்த சோயா பால் வந்து ஒரு ஏற்படுத்துவதற்கு ஒரு பிளான்டே இருக்கு. அதுல வந்து சோயா ஊற வச்ச சோயா பீன்ஸை போட்டா அது வந்து சோயா பால்ல நம்ம தனியா எடுத்து கொடுத்துரும். அதுல இருந்து சக்கையை தனியா புண்ணாக்கும் தனியா எடுத்து கொடுத்துரும். அப்படி எடுத்து கொடுக்கற பால்ல வந்துட்டு நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணும் போது அதுல இருந்து பன்னீர் கிடைக்கும். அந்த பன்னீரை நம்ம வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கு அந்த பன்னீர் எந்திரத்துல போட்டு அதை ஃபில் பண்ணி அதை மேல இடைய வச்சு அதை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சோயா பன்னீர் வந்துடும். இந்த சோயா பன்னீரை நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கொண்டு நம்ம தேவையான அளவு வெட்டி எடுத்து அதை வந்து வேக்யூம் பேக்கிங் மிஷின்ல வச்சு நம்ம வந்து பேக் பண்றோம். அப்படி பேக் பண்ணிட்டோம் சொன்னோம்னா சோயாபீன்ஸ் பன்னீர் வந்து நமக்கு ரெடியா கிடைச்சிடும். இவை நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு இது. இப்ப நம்ம எப்படி இந்த பன்னீரை பண்றாங்க அப்படின்றத நம்ம நேரடியா பார்க்கலாம். இதனுடைய ப்ராசஸ்ல வந்து இந்த சோயாபீன்ஸை ஊற வச்ச சோயாபீன்ஸை எடுத்து இந்த மிஷின்ல அவங்க கொடுறாங்க. இந்த மிஷின்ல வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது அரைக்கிற ஒரு மிஷின். அரைச்சி அதுல இருந்த சக்கைகள் எல்லாம் ஒரு சைடில் அது தள்ளிடும். அதுக்கப்புறம் இந்த சோயாபீன்ஸை வந்து வேக வைப்பதற்கு, இந்த பாலை வந்து சுட வைப்பதற்குன்னு ஒரு இயந்திரம் பக்கத்தில் இருக்கும். அது வந்து டெம்பரேச்சர் ஏறினதுக்கு அப்புறம் அந்த டெம்பரேச்சர்ல வந்து இந்த பால் வந்து சுத்தமாக ஹீட் ஆகி நமக்கு சோயா பால் இப்போ கிடைக்கும். இப்படி உற்பத்தி ஆகிற சோயா பாலை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஃபில்டர் ப்ரெஸ் வச்சு அதில் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இந்த ஃபில்டர் ப்ரெஸ்ல வந்து அதை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த சோயாவோட சோயாவும் இருக்கும், அந்த சக்கையும் சேர்ந்து வரும். அந்த சக்கைகளையும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபில்டர்ல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்ததுதான் சோயா மில்க். இது ரொம்ப ஹை புரோட்டீன் கண்டென்ட். பல நாடுகள்ல வந்து மாட்டு பாலை விட இந்த சோயா பால் தான் அவங்க உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதுனால அவங்க வந்து சோயா பால் உற்பத்தி செய்யல அவங்க வந்து பெருமளவு ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமில்ல, இதே சோயா பால்ல இருந்து சோயா தயிரும் தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் சோயா பன்னீரும் இதுல இருந்து தயாரிக்கலாம். இப்ப இந்த ஃபில்டர் ப்ரெஸ்ல இருந்து சோயா மில்க் ஃபுல்லாவும் வெளியே வந்துருச்சு. மிச்சம் கொஞ்சம் சக்கையோட இருக்கிற அந்த மில்கையும் ஸ்க்ரூ பிரஸ்ல வச்சு அதை அப்படியே பிழிஞ்சு இப்ப சோயா மில்க தனியா எடுத்துருவாங்க. இந்த மில்க்ல வந்துட்டு நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட ஊத்தணும்னு சொன்னோம், ஆற வச்சதுக்கு அப்புறம் ஊத்தணும்னு சொன்னோம்னா அது வந்து சோயா பன்னீரா மாறும். அப்படி சோயா பன்னீரை மாற்றுகிற போது அந்த பன்னீர் வந்து மிகவும் சுவையானதாகவும் இருக்கும். அது வந்து ஒரு ஹை புரோட்டீன் கண்டென்ட், பேட் கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பாக வராது, நல்ல டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு இது. இது வந்து ரத்த அழுத்த நோய்க்கு கூட ரொம்ப நல்லது. இதுல வந்து இப்ப சிட்ரிக் ஆசிட நம்ம ஊத்துறோம். ஊத்துனதுக்கு அப்புறம் சோயா நமக்கு வந்து பன்னீரா மாறிடும். இந்த மில்க் வந்து பன்னீரா மாறிடும். மாறின மில்கை நம்ம எடுத்து என்ன பண்றோம் சொல்றோம்னா, ஒரு துணியை விரிச்சு அந்த மிஷின்லயே அதை வச்சு அந்த இத பன்னீரை வந்து நம்ம வடித்து எடுத்து அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த பன்னீர் அப்படியே கெட்டியா அங்க போய் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து
துண்டு துண்டா வெட்டி எடுத்துருவோம். அப்படி வெட்டி எடுத்த பன்னீரை நாம் வந்து ஒரு மிஷின்ல வச்சு அது பாலித்தீன் கவர்ல போட்டு அது வேக்யூம் அதுல இருக்கிற காத்து ஃபுல்லாவும் எடுத்துருவோம். இதுதான் அந்த சோயா பன்னீர் வந்து கடைசியாக ஃபில்டர் பண்ணி அதை வந்து சோயா டஃபுவாக அதாவது பன்னீராக மாத்துற ஒரு இயந்திரம். இதுல நம்ம வந்து கம்ப்ளீட்டா எடுத்து இதுல இருந்த தண்ணி முழுவதும் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் பேக் பண்ணி நம்ம விற்கிறோம். இந்த திட்டத்தினுடைய தொழிலுடைய மானியத்தோட கிடைக்கக்கூடிய இந்த தொழில் எப்படி தொடங்கலாம்? இதற்கு வந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். அதுல 2 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு மூலதனம் ஆகும். 25% நமக்கு வந்து மானியம் உண்டு. உற்பத்தி திறன் சொன்ன நமக்கு வந்து ஒரு 25 கிலோ அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு 200 கிலோ 150 கிலோ வரும். இதனுடைய வரவு பார்த்தோம் சொன்னோம்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே வரும். ஏன்னா 90 ரூபாய்க்கு நம்ம வித்தோம்னாலே 4 லட்சம் ரூபாய் வரும். 150 ரூபாய் வரைக்கும் விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 லட்சம் ரூபாய் செலவு போக 1 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த என்டயர் ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் எங்ககிட்ட இருக்கு. எந்த மிஷின் சப்ளையர் யாரு, எவ்வளவு உற்பத்தி செய்யணும், எங்க பொருட்கள் வாங்கணும், எங்க பண்ணணும்னு எல்லா டீடைலும் எங்ககிட்ட இருக்கு. மேற்கண்ட இந்த சேவைகளை வேணும்னா crbusinesssolution2014@gmail.com எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து எங்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, எந்த ப்ராஜெக்ட் போட்டாலும் எந்த ஸ்கீம் வேணாலும் சிஆர் பிசினஸ் சொல்யூஷன் உங்களுக்கு போட்டுக் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, எங்களுடைய இந்த சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களுடைய அனைத்து இதையும் நீங்க எங்கிட்ட பெறலாம். இதனுடைய திட்ட அறிக்கை பெறுவதற்கு